वेलकम टू सूर्य अकाडमी नम्बर मुना टापिक वह विनागलिन वगैरह विडकलिन वगैरह पातम सो इत नाम पाकपोना इतना वर्ष केप विडान विनागले अमीतल अभी टापिक इतना वर्ष केवी केटर अब नाम पाकल विड विना अब पाकपर सो फर्स्ट वन पाती कलिका सो इतान सर पाती अभी सरान विना सो इतना मुना इयर क्वेश्चन पेपर्स टापिक कवर आगकूर केवियम सो सेकंड वन पे विज्ञान अरविकले इलेनर उलगे परवल इतकान विना पाती विज्ञान अरविकले परवी विना केकल अटी मोल नीये पर अम्म इतकान विना पाती पर अम्म अभी इतकान सरान विना आगे सो अत रघुनाथ सेतुपति तमिल नयम पाराटू वल्ल सो इतान विना एपी अमकलान पाती रघुनाथ सेतुपति एतगे वल्ल अभी इतकान सरान विना आगे सो अत अरंगेट्रम तिरुविलावैपोल नडैबेरुम इतकान सरान विना पाती अरंगेट्रम एव्वारु नडैबेरुम अभी सरान विना आगे सो अत आनंदन आदिशेटन पेयर सो इतान विना पाती आनंदन आनंदन अभी इतकान सरान विना आगे सो अत वाकई कदम उयर कल इतान विना पाती कयर कल अभी सरान विना आगे अत इल्वाई वलरपलेपोल वलर इतकान विना एपी अमक पाती इल्वाईपोल वलर सो इल्वाई वलरपलेपोल अम कटा यदपोल वलर अभी सरान विना आगे सो अत मल असैंधाल असयाद मन तवान तिलक वावुसी पिन्पत्तिनार मल असैंधाल असयाद मन तवान तिलक वावुसी पिन्पत्तिनार सो इतान विना एपी अमक पाती मन तवान तिलक वावुसी पिन्पत्तिनार मल मल असैंधाल असयाद मन तवान तिलक वावुसी पिन्पत्तिनार इतान विना वो एतगे मन तवान तिलक वावुसी पिन्पत्तिनार सरान சிதம்பரனாருக்கு திருக்குறளில் எல்லையற்ற ஆர்வமுடைய இரண்டு அதிகாரங்கள் ஆழ்வினையுடைமை செய் நின்று அறிதல் சிதம்பரனாருக்கு திருக்குறளில் எல்லையற்ற ஆர்வமுடைய இரண்டு அதிகாரங்கள் ஆழ்வினையுடைமை செய் நின்று அறிதல் ஸோ இதுக்குண்டான சரியான வினா எப்படி அமைக்கணும்னா சிதம்பரனாருக்கு திருக்குறளில் எல்லையற்ற ஆர்வமுடைய இரண்டு அதிகாரங்கள் எவை ஸோ இதுதான் இதுக்குண்டான சரியான வினாவாகும் ஸோ வாவுசி உடலும் உயிருமாயிருந்து தூத்துக்குடி நாவாய் சங்கம் இதுக்கு உண்டான சரியான வினா பார்த்தீங்கன்னா வாவுசிக்கு உடலும் உயிருமாய் இருந்தது எது இது வந்து சரியான வினாவாகும் இதுக்கு உண்டான சரியான வினா அடுத்தது வந்து பெரியார் என்றால் ஈவேரவைத்தான் குறிக்கும் ஸோ இதுக்கு உண்டான வினா எப்படி அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் என்றால் எவரை குறிக்கும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு உண்டான சரியான வினா ஆகும் ஸோ அடுத்தது வந்து மாணவ பருவத்திலேயே பெரியார் சாதிவேர்களை உடைத்தறிந்தார் அப்படின்னு சொல்லி விடை இருக்குது இதுக்கு உண்டான வினா எப்படி அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவ பருவத்திலே பெரியார் எவற்றை உடைத்தறிந்தவர் அப்படின்னு சொல்லி வினா அமைக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் வினாவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் வினாவை வச்சு விடையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்படின்னா மாணவ பருவத்திலே பெரியார் எவற்றை உடைத்திருந்தவர்னா இதுக்கு வந்து விடை வந்து எப்படி அமைக்கணும்னா மாணவ பருவத்திலே பெரியார் சாதிவர்களை உடைத்திருந்தவர் அப்படிங்கிறது வந்து நாலு ஆப்ஷன்ஸில் ஒன்று இருக்கும் ஸோ வந்து நம்ம அதையும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் அடுத்தது விடை வந்து எப்படி இருக்குன்னா சாத்தனார் வள்ளுவர் வழி நின்றவர் அப்படிங்கிறது வந்து விடையாக இருக்குது இதுக்குண்டான வினா எப்படி அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தனார் எவர் வழி நின்றவர்ங்கிறது வந்து இதுக்குண்டான விடையாக வினாவாக நம்ம அமைக்கலாம் அடுத்தது ராமன் விளைவுக்கு அடிப்படையாக இருந்தது சாத்தனார் விளைவு ஸோ ராமன் விளைவுக்கு அடிப்படையாக இருந்தது சாத்தனார் விளைவு இதுக்குண்டான வினா எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமன் விளைவுக்கு அடிப்படையாக இருந்தது எதுன்னு சொல்லி வினா அமைக்கலாம் ஸோ அடுத்தது மனையியல் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு இன்றியமையாத கல்வியை அளிப்பது அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குண்டான வினா எப்படி அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கு இன்றியமையாத கல்வியை அளிப்பது எதுன்னு சொல்லி வினா அமைக்கலாம் ஸோ அடுத்தது வாழ்க்கையின் உயர்ந்த இன்பமே மனையியலின் குறிக்கோள் ஆகும் வாழ்க்கையின் உயர்ந்த இன்பமே மனையியலின் குறிக்கோள் ஆகும் ஸோ இதுக்குண்டான வினா எப்படி அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் உயர்ந்த இன்பம் எது அப்படின்னு சொல்லி வினா அமைக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஆகும்
ஸோ இதை நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு ரெண்டு டைம் தெரிஞ்சு வச்சுக்கணும் படித்து. ஸோ அடுத்தது, கலை வளமும் கல்வி வளமும் மலை வளமும் நில வளமும் நிரம்பியது திருநெல்வேலி சீமை. நல்லா பார்த்துக்கோங்க, கலை வளமும் கல்வி வளமும் மலை வளமும் நில வளமும் நிரம்பியது திருநெல்வேலி சீமை. இதுக்குண்டான வினா எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி சீமை எத்தகைய வளங்களால் நிரம்பியது அப்படிங்கிறது வந்து இதுக்குண்டான வினாவை நாம் அமைக்கலாம். ஸோ அடுத்தது, தமிழின் இனிமையை அனைவரும் அறிவர். இது வந்து இதுக்குண்டான விடையாக இருக்குது. ஸோ இதுக்குண்டான வினா நம்ம எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழின் இனிமையை அனைவரும் அறிவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எந்த மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, அறிவாரோ அப்படின்னா அறிவாரோன்னு அமைக்கலாம். தேங்க்யூ.